கார்த்திகை மாதம் தொடங்கியதில் இருந்தே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் ஐயப்பனை வேண்டி தீவிர விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வது வழக்கம். இந்த காலகட்டத்தில் ஐயப்ப பக்தர்கள் எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நாள்தோறும் பஜனைகள் பாடி ஐயப்ப வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் என்பதால் தமிழகம் முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் காலை முதலே கோவில்களுக்கு சென்று மாலை அணிந்து வருகின்றனர். சபரிமலைக்கு பெண்களையும் அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள போதும் பக்தர்கள் மிகவும் ஆர்வமுடன் மாலை அணிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்குட்டத்துறை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலையில் மாலை அணிந்த காட்சிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.